ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரியோபீடியா. இது நம்ம ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி தி கால். இது 2020 ரிலீஸ் ஆன கொரியன் த்ரில்லர் ஃபேண்டசி மூவி. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இவங்க தான் நம்ம ஹீரோயின் சோயோன். இவங்களை நம்ம ஹீரோயின்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஹோம் டவுனுக்கு போகிறாங்க. அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க லிஃப்ட் தராங்க. அவர் நேம் வந்து ஹியங் சோ. அவர் நம்ம ஸ்ட்ராபெரி அங்கிள்னு மென்ஷன் பண்ணலாம். இவங்க ஃபோன் மிஸ் ஆகிட்டதுனால வீட்டில் ஏதாவது ஃபோன் இருக்கான்னு தேடி பார்த்து ஒரு ஃபோன் எடுத்து கனெக்ஷன் கொடுத்து அவங்க ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் எடுத்தவங்க வந்துட்டு இரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறாங்க. ஏதாவது ரிவார்டு இருந்தால் நாங்கள் ஃபோன் தரோன்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இவங்க கூகுளில் போய் ஃபைண்ட் ஃபோன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்க ஃபோனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, அம்மா என்னை லாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது யார் அப்படின்னு கேட்கும்போது, இது சன்ஹி தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ராங் நம்பர்னு சொல்லவும் கால் கட் ஆகிடுது. அப்புறம் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்க அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறா. அவங்க அம்மா அவங்க அப்பா பக்கத்துலேயே எனக்கும் இடம் இருக்கா கல்லறை இல்லைன்னு கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே அதை டிசர்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க அப்பா கல்லறைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போகும்போது ஃபோன் அடிக்குது. எடுத்தோடனே என்னை அம்மா கொள்ள பார்க்குறாங்க. என்னை வந்து காப்பாற்ற உனக்கு என் வீட்டு அட்ரஸ் தெரியும்லன்னு சொல்லி அவள் அட்ரஸ் சொல்கிறான். உடனே இவள் யார்கிட்ட நீங்கள் பேசணும்னா, இது சன்னி தானே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ராங் நம்பர்னு சொல்லுவோம், நீ வேணும்னே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவங்க அட்ரஸும் அவள் சொன்ன அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருக்கும். சரின்ட்டு அவள் தூங்க போயிடுறா. அவள் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேட்குது. அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு யாருன்னு சுற்றி தேடுறா, யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து சரி ஃபேமிலி ஃபோட்டோவை மாட்டலான்னு சொல்லி ஒரு செவரில் போய் ஆணி அடிக்கிறான். ஆனால் அந்த ஆணி உள்ளே விழுந்துருது. உடனே இந்த செவர் பின்னாடி என்னமோ இருக்குன்னு சொல்லி அந்த செவரை உடைக்கிறா. உடச்சா கீழே ஸ்டேர்ஸ் போகுது. ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி போனால் அங்கே ஒரு ரூம் இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் நிறைய திங்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு டைரி எடுக்கிறான். அந்த டைரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராபெரி அங்கிள்கிட்ட போய் கேட்குறா. அவர் வந்து இது யங் சுக் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடு என்ன வந்து மாந்திரீகம் பண்ணுறவங்க வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அவங்க அம்மா அதெல்லாம் பண்ணுவாங்க, யங் சுக்கோட அம்மான்னு சொல்கிறாரு. உடனே சரி அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இல்லை எனக்கு மறந்துருச்சு, அதெல்லாம் ஏர்லி 90s நடந்தது, இப்போலாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கடையை பார்க்குறா. அங்கே சன்ஹி ஷாப்னு எழுதியிருக்குது. அதை பார்த்துட்டே வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் ஒரு கால் வருது. காலில் எடுத்து பேசும்போது என் அம்மா வந்து நெருப்பு வச்சு கொல்ல பார்க்குறாங்க, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அம்மா அங்கே ஸ்டெப்ஸில் அவளை எழுதிட்டு போகும்போது ஃபுல்லாக நெருப்பு பட்டு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக எரிஞ்சிருது. அப்போ நம்மளோட ஹீரோயின் போய் பார்க்கும்போது அங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் புகையாகவே இருக்குது. அப்போ அவளுக்கு கால் வருது. அப்போ யங்ஸுக் கேட்குறா, நேற்று ஏன் நீ என்னை காப்பாற்றில் வரல சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னேன் இல்லை, நீ இந்த வீட்டில் தானே இருக்க, என்கிட்ட உன் பிக்சர் இருக்குது, நவம்பர் 26 எடுத்ததுன்னு. இன்றைக்கி நவம்பர் 18 தானே ஆதுன்னு அவன் சொல்லுவாள். உடனே இல்லை, உன் டைரியில் நேற்று கூட நீ எழுதுனீல அப்படின்னு சொல்லி அவர் சென்டென்ஸ் சொல்லுவாள். அது அப்படியே இருக்கும் டைரியில். உடனே யங்ஸுக்கு பயந்துருவா, நீ என்னை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ண போவாள். அப்போ அவள் வந்து கூகுளில் பார்த்து நவம்பர் 18 தானே என்ன நடந்துச்சுன்னு, ஒரு ஏர்போர்ட்டில் 1636 மெம்பர்ஸ் காயப்பட்டிருப்பாங்க ஒரு ஃப்ளைட் கிராஷ்லன்னு சொல்லியிருப்பாள். அவள் உடனே நைட்டு யங்ஸுக்கு டின்னர் சாப்பிடும்போது டிவியில் ஃப்ளாஷ் நியூஸாக வரும். அதை பார்த்துட்டு அவளுக்கு உடனே ஃபோன் பண்ணி, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், நான் வந்து ஃப்யூச்சர்லேருந்து பேசுகிறேன், நீ வந்து பாஸ்ட்லேருந்து பேசுகிற, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அவள் ஃப்யூச்சரில் தான் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்க பேரண்ட்ஸ் பற்றி பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், எங்கள் அப்பா அந்த மாதிரி இறந்துட்டார் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே. அப்போ திடீர்னு யோசிப்பா, இன்றைக்கி என்ன டேட் சொன்னேன் அப்படின்னு யோசிக்கும்போது, இவங்க அம்மா வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க, யங்ஸுக்கோட அம்மா. எதுக்குன்னு பார்த்தா புதுசாக வந்து டெனண்ட் வர்றதுக்காக அந்த வீடை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம யங்ஸுக்கு வந்து ஹீரோயினை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருப்பா. உடனே நம்மளோட ஃப்யூச்சர் ஹீரோயினை ஃபோன் பண்ணி அதை கேட்க வைப்பா. அவங்க அப்பா வாய்ஸ்லாம் கேட்டுட்ருக்கும்போது திடீர்னு நம்மளோட யங்ஸுக்கு ஒரு ஐடியா தோணும், நான் வேணால் அவங்க அப்பா அவங்க காப்பாற்றவா அப்படின்னு சொல்லி. அப்போ 27 நவம்பர் கரெக்டாக என்ன பண்ணுவான்னா, அவள் வீட்டிலேருந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் தப்பிச்சு போவாள். நம்ம ஃப்யூச்சரில் ஹீரோயின் யங்ஸுக்கோட கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யங்ஸுக்கு வந்து குட்டி ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. அங்கே வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் குட்டி ஹீரோயின் விளாண்டுட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மா கிளம்பி வெளியே போயிடுறாங்க. யங்ஸுக்கு வந்து கீ எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறா. அப்போ நம்ம குட்டி ஹீரோயின் அவங்க அப்பா கூட விளையாடிட்டுருக்கா. நம்ம யங்ஸுக்கு போய் வீட்டில் ஏதோ பண்ணுறா. கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃப்யூச்சர் ஹீரோயினுக்கு கால் வருது. பார்த்தா லேண்ட்லைன் கிடையாது. அவள் மொபைலில் கால் வருது. அப்புறம் பார்த்தா வீட்டோட அப்பியரன்சஸ், அவளோட அப்பியரன்சஸ் எல்லாமே ரொம்ப எலகண்ட்டாக மாறிடுது. வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா வீட்டில் ஒரு கார்டன் இருக்கும். கார்டனுக்குள்ளே பார்த்தா அவங்க அம்மா வந்து செடியெல்லாம் வாட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா திரும்பி பார்த்தா அவங்க அப்பா வந்து அவகிட்ட பேசுவார். அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவளை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவா.
அவள் உடனே இப்போ யங்ஸுக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் இது ஒர்க் ஆயிடுச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறா. இவங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. மீன்வேல் அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகுது. இப்படியே சில நாள் போகுது. அப்புறம் யங்ஸுக்கு ஒரு நாள் கால் பண்ணும்போது ஹீரோயின் நான் அப்பா அம்மாவோட வெளியே போகிறேன் வந்து பேசுகிறேன் நீ அப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறா. யங்ஸுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா யாரும் எடுக்கல. அவள் வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் எடுத்து பேசுகிறா. அப்போ இவ கோபமாக என்னை கால் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு பேசவும் இல்லை நான் வெளியே போயிருந்தேன்னு சொல்லவும் சரி ரெண்டு பேரும் சமாதானமாகி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துடுறா. வரவும் அவங்க அம்மா இனிமேல் நீ இவளுக்கு கால் பண்ணாத கால் பண்ணால் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம யங்ஸுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மா அடி அடி நடித்து எக்ஸோசிசம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஃப்யூச்சரில் நடக்கிறது எல்லாமே தெரியுது. நெக்ஸ்ட் டே யங்ஸுக்கோட அம்மா வந்து சுன்ஹியோட கடைக்கு சுன்ஹியை பார்க்க போகிறாங்க. இந்த மீன்வைல் ஃப்யூச்சரில் நம்ம ஹீரோயின் வந்து யங்ஸுக்கு வந்து இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறா. தேடும்போது அவளுக்கு ஒரு நியூஸ் கிளிப் கிடைக்கிது. அதில் அவள் இன்றைக்கி இறந்து போயிடுவா அப்படின்னு போட்டிருக்கு. உடனே எப்படா கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி அவள்கிட்ட உடனே சொல்கிறா. அப்போ எப்படி எங்கள் அம்மா என்னை கொண்டுருவாங்களான்னா ஆமாம் இன்றைக்கி நீ கொண்டுருவாங்கன்னு சொல்லி நியூஸில் போட்டிருக்குன்னு சொல்லவும் இவள் உடனே அவள் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நிஜமாவே அவங்க அம்மா அவளை கொல்ல வராளான்னு பார்க்க உடனே அவங்க அம்மா வந்து இவளை தூங்கி இருக்கும்போது கத்தியால் குத்தி கொன்றுவா. இவ அதை கதவு பின்னாடி இருந்து பார்த்துட்டு வந்து அப்போ நீ இன்றைக்கி நான் நிஜமாகவே கொன்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள் அம்மா கூட சண்டை போடுவா ஏன் இப்படி பண்ணுறேன்னா உங்கள் அம்மா வந்து நான் ஃப்யூச்சர் பார்த்தேன் நீ உன்னால் நிறைய பேர் இறந்துருவாங்க அதனால தான் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இவா அவங்க அம்மாவே அடித்து கொன்றுவா. அப்புறமா நம்மளோட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துட்டோம்னு சொல்லிட்டு இவ ஒரு ஃப்ரீடமான லைஃப்பை வாழ ஆரம்பிப்பா. வெளியே போய் சாப்பிடுவா ஷாப்பிங் பண்ணுவான்னு ஜாலியாக இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி அங்கிள் ஸ்ட்ராபெரி கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரியே பாஸ்ட்லேயும் நம்ம யங்ஸுக்கு வீட்டுக்கும் அவர் ஸ்ட்ராபெரி கொண்டு போயிருப்பார். அப்போ அவர் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஸ்ட்ராபெரியை வைக்கலான்னு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து அவங்க அம்மாவை கொண்டு அதை பார்த்துருவார். இதே மாதிரியே ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்ருப்பா. மேலே கால் வர சத்தம் கேட்டு வேகமாக போய் ஃபோன் எடுப்பா. அப்போ வந்து யாரோ என்னை கொல்ல போகிறாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லுவா. அப்புறம் என்னடான்னு சொல்லி கீழே போய் பார்ப்பா. பார்த்தா அந்த அங்கிள் இருக்க மாட்டார். எங்கே போயிட்டாருன்னு கேட்கும்போது யார் அவருன்னு கேட்பாங்க. உடனே அவளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வேகமாக ஓடி போவா. பார்த்தா அங்கே அவரோட ஃபார்ம் ஹவுஸே இருக்காது. நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் எங்கே போனார் ஸ்ட்ராபெரி அங்கிளை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்க ஒரு போலீஸ்காரங்க அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆகுது அவரை கொன்னது யங்ஸுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ யங்ஸுங்க வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அவர் சொல்கிற ஆன்சர்ஸ் எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ சஸ்பெக்டாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சுன்ஹி ஷாப்புக்கு போய் இவளை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. யங்ஸுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளோட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம ஹீரோயினியே அவரை கொன்னன்னு கேட்குறா. அப்போ ஆமாம் எவிடன்ஸ் என்னன்னு சொல்லு நான் அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவ எதுவுமே சொல்லாமல் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறா. உடனே நம்ம யங்ஸுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. போலீஸ் வந்து இவளை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மீன்வைல் வந்து நம்ம குட்டி ஹீரோயின் வந்து யங்ஸுக்கை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருப்பா. ஃப்யூச்சரில் நம்ம பெரிய ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட டிரைவிங் போயிருப்பா. அவங்க அப்பா அவளுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. பாஸ்ட்டில் வந்து நம்ம யங்ஸுக்கு வந்து அவங்க அப்பாவை கொண்டுருவா. உடனே ஃப்யூச்சர்லேயே அவங்க அப்பா டிஸப்பியர் ஆயிடுவார். அவள் நடு ரோட்டில் தனியாக நிற்பா. வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா வீடே பாலடைஞ்சிருக்கும். அங்கே தரையில் வந்து ஃபோன் அட்டன் பண்ண அப்படின்னு எழுதியிருக்கோம். கடைசியில் கால் வரும். அவள் என்ன பண்ண எங்கள் அப்பாவை அப்படின்னு எடுத்து கோவமாக உடனே இவன் நான் உனக்கு 1 hour டைம் தரேன் எனக்கு எவிடன்ஸ் என்னன்னு பார்த்து சொல்லலைன்னா உங்கள் அம்மாவையும் கொன்றுவேன் உனக்கு அவங்கள பிடிக்காது தானேன்னு சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா அன்றைக்கி நடந்த டிசாஸ்டர்லாம் கூகுள் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து யங்ஸுக்கு அமுச்சு வைப்பா. யங்ஸுக்கும் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுவா. ஆனால் கரெக்டாக ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் வந்து அவன் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் வரக்கூடாது ஃபோன் வரக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. திடீர்னு பார்த்தா ரிங் அடிக்கும். அடித்து அங்கே வந்துட்டு குட்டி ஹீரோயின் பேசுவா. இவ அதை பேசும்போது யங்ஸுக்கு ஃபோனை போனால் என்னையே கொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து நம்ம குட்டி ஹீரோயின் மேலே ஊற்றுவா. அந்த காயம் நம்ம பெரிய ஹீரோயின் மேலே அப்படியே ஃபார்ம் ஆகும். யங்ஸுக்கு சொல்லுவாள் ஹீரோயின்ட்ட இப்போ வீட்டுக்கு யார் வரா தெரியுமா உங்கள் அம்மா கிளம்பி வராங்கன்னு சொல்லுவாள். நீ என்கிட்டயே பெரிய பொய் சொல்லியிருக்க உங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணம் நீ தான். உங்கள் அம்மா அன்றைக்கி போகும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போனாங்க நீ தான் அதை ஆன் பண்ணியிருக்க. உங்கள் அப்பா உன்னால் தான் இருந்தான்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க அம்மாவை காப்பாற்றணுமேன்னு இவள் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜன்னலை உடச்சி ஃபைல் எடுத்து அவளோட கத்தியால் தான் அவன் மாட்டிக்கிட்டான்னு அவள்கிட்ட சொல்லிடுறா. இவள் உடனே போய் அந்த எவிடன்ஸை அழிச்சிட்டு அந்த தாத்தாவையும் கொன்னுடுறா. இந்த மீன்வேல் அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆகிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவன் அந்த எவிடன்ஸை ஃபுல்லாக அழிச்சோடனே இப்போ அந்த வீடே ஃபுல்லாக மாறுது. அந்த வீட்டோட அப்பியரன்சஸ் எல்லாமே மாறிடுது. இப்போ அந்த வீடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜாக இருக்குது.
அந்த ஃப்ரிட்ஜில் எல்லாத்துலேயுமே வந்து டெட் பாடிஸாக வச்சுருக்காங்க. இப்போ பயந்து வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான். ஃப்யூச்சர் யங்ஸுக்கும் பாஸ்ட் யங்ஸுக்கும் பேசிக்கிறாங்க, இன்றைக்கி செத்துடலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அப்போ பாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினோட அம்மாவும் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காங்க. ஃப்யூச்சரில் யங்ஸும் கிளம்பி வெளியே போயிடுறா அவசரமாக. உடனே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு எல்லா இடத்துலையும் தேடுறா. இதே மாதிரி பாஸ்ட்லேயும் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டையும் குழந்தையும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சர் ஹீரோயின் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் போய் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிடுறா. ஃபோன் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பாஸ்ட்டில் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து செல்ஃபோன் இருக்குது, நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுப்பாருன்னு சொன்னோன்னே அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்க ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் எடுத்துடுறா. ஹீரோயின் எடுத்து அந்த இடத்த விட்டு உடனே வெளியே போங்க ஆபத்துன்னு சொல்லுவாள். ஆனால் அதை அவங்க கேட்காமல் இருக்கும்போது இந்த பாஸ்ட் யங்ஸுக்கு வந்து போலீஸை வந்து தாக்கிடுறா. உடனே அவங்க அம்மா தப்பிச்சு ஓடுறா ஃபோனை கொடுக்காம. இந்த ஃப்யூச்சர்லேயும் ஹீரோயினை வந்து இந்த ஃப்யூச்சர் யங்ஸுக்கு அடிச்சிடுறா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதே மாதிரி ஹீரோயினோட அம்மாவும் பாஸ்ட் யங்ஸுக்கும் சண்டை போடுறாங்க. சைட் பை சைடு ரெண்டு பேரும் போராடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ரெண்டு யங்ஸுக்கும் வந்து வெளியே நின்று கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஹீரோயினோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க ஹெல்ப்புக்காக, இந்த மாதிரி வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்துட்டு, அம்மா நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் ஏன் இன்னும் வீட்டை விட்டு வெளியே போகல, சரி நான் சொல்கிறத கேளுங்க, தைரியமாக இருங்க, ரூமில் ஏதாவது வெப்பன் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் அவளை அடித்து போட்டு போராடுங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாள். அப்போ ஒரு ஃபயர் எக்ஸ்டிக்யூஷன் இருக்கவும் சேஃப்டி பின்னை எடுத்துட்டு ரெடியாக இருங்க, உள்ளே வந்தோன்னே அடிங்கன்னு சொல்கிறான். ஆனால் வெளியே வந்து நம்ம குட்டி ஹீரோயினோட சவுண்ட் கேட்டோன்னா அவங்க அம்மா வெளியே போய் அவளை தூக்குறா. அப்போ நம்மளோட பாஸ்ட் யங்ஸுக்கு வந்து அவளை அடித்து போட்டுடுறா. அதுக்கப்புறமா அவளை திருப்பி அடிக்கும் போது நம்மளோட ஹீரோயினோட அம்மா திருப்பி போராடுறாங்க, அவள் கூட சண்டை போடுறாங்க. அப்போ நம்ம ஃப்யூச்சர் ஹீரோயின் இருக்க ரூமில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்குது, கண்ணாடி உடையுது, இந்த மாதிரி பல சேஞ்சஸ்லாம் நடக்குது. பாஸ்லர் அவங்க அம்மாவும் யங்ஸுங்கும் சண்டை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க யங்ஸுக்கு தான் அந்த ரூமை விட்டு வெளியே வருவா. வந்து அந்த குட்டி ஹீரோயினை கொல்ல பார்ப்பா. அதே மாதிரியே ஃப்யூச்சர்லேயும் யங்ஸுக்கு வந்து பெரிய ஹீரோயினை கொல்ல வருவா. அப்போ அந்த குட்டி ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினோட அம்மா அவளையும் தள்ளி விட்டு அவளும் கீழே பால்கனியிலேருந்து விழுந்துருவாள். இப்போ ஃப்யூச்சரில் இருந்த யங்ஸுக்கு மறைஞ்சு போயிடுவா. இவங்க ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துருவாங்க. உடனே ஃப்யூச்சர் ஹீரோயின் நேராக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஓடுவா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் பார்த்தா அங்கே அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போய் பார்ப்பா. அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிடுவாங்க. அவள் அங்கேருந்து நேராக அவங்க அப்பா கல்லறைக்கு போவாள். அங்கே போய் உட்காந்து அழுவாள். அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுனே தெரியலன்னு ரொம்ப வருத்தப்படுவாள். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அவங்க அம்மா வருவாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாள். உனக்கு என்ன ஒரு விண்டரில் எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்காஃபெல்லாம் எடுத்து போட்டு விடுவாள். அப்போ அவள் கழுத்தில் இருக்க தழும்பெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா போராடி ஜெயிச்சிட்டாங்கன்னு அவள் புரிஞ்சுக்குவாள். அப்புறம் அவங்க அம்மா கூட சந்தோஷமாக போயிடுவாள். அப்புறம் நம்ம ஃப்யூச்சர் யங்ஸுக்கும் பாஸ்ட் யங்ஸுக்கும் பேசினதை காட்டிப்பாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க ரெண்டு பேர் வருவாங்க, நீ ஜாக்கிரதையாரு, ஃபோனை மட்டும் மிஸ் பண்ணிடாத, என்னனாலும் அதை வச்சு நம்ம பாஸ்ட்டை மாற்றிடலான்னு சொல்லுவாள். அப்போ நம்ம பாஸ்ட் யங்ஸுக்கு எந்திரிச்சோன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா மறைஞ்சிடறாங்க. நம்ம ஹீரோயினை பேஸ்மெண்ட்டில் இருக்க சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னென்ன நடக்குதுன்னு நம்ம சஸ்பென்ஸோடு பார்த்துட்டு இருக்கும்போதே டைட்டில் போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ த கால், ஒரு ஃபோன் காலில் லைஃபே மாறிடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மூவி தான். த்ரில்லர் ஹாரர் பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த மூவி ஒரு நல்ல ஃபீஸ்ட்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ரேம் கூட வீணாக்காமல் இந்த மூவியை செதுக்கியிருக்காரு டைரக்டர். படம் ஃபுல்லுமே நம்மளை ஒரு பதற்றத்தோடே வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் எண்டிங்கும் சஸ்பென்ஸோடவே முடியுது. இந்த மூவியிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறத விட்டுட்டு இருக்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க. லிவ் யுவர் லைஃப், லவ் யுவர் செல்ஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.